நாங்கள் இப்ப எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா தூத் சாகர், தூத் சாகர் போக போறோம். அதுக்கான லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து வண்டியில கூட்டு போறாங்க. தண்ணியில மிதக்கூடாத வரைக்கும் சந்தோஷம். என்னங்க வாட்டர் கிராசிங் எல்லாம் வருது? அப்பா ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா ஃபுல்லா எடுக்க ட்ரை பண்றேங்க. எங்கடா கூட்டு போறீங்க? நீங்க கூட்டு போற வழியை பார்த்தா தூத் சாகர் போற மாதிரியே தெரியலையடா. ஐயோ உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எங்களை இந்த மாதிரி எல்லாம் கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறதுக்குன்னு கேக்குறாருல, அது மாதிரி இருக்குங்க. அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போடுது. ஐயோ ஆத்து பக்கத்துலயேங்க, தெரியுதுங்களா? தண்ணி தெரியும். உள்ள போக முடியும் பாருங்க. அருமையான இடங்க. நம்ம நண்பர் பாருங்க, அப்படி பாருங்க. ஹாய் காமி நண்பா, பாத்தீங்களா? காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபாரஸ்ட் கேட்டை தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோங்க. ஃபுல்லாகவே நல்ல ஆஃப்ரோடிங் தான் ஆமாங்க. இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் ஆஃப்ரோடிங் தான் ஆமாம். உங்களுக்கு மொபைல் வந்துட்டு நம்ம இந்த ஓரளவு ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி. பட் ஆனால் ரொம்ப குளிங்க. வண்டி அப்படி இப்படி ஆடு ஆடு நடுது, இடுப்பெல்லாம் உடஞ்சிருச்சு. மொபைலில் இல்லை கோப்ரோலியா? அதுதான், அதாவது என்னன்னா அது வந்துட்டு ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கும். இதுல அப்படி இருக்கு கொஞ்சம். இது 14 ப்ரோல வேற லெவலில் கொடுத்துட்டான் ஸ்டெபிலைசேஷன். இது 30 ப்ரோ மேக்ஸ் ஓரளவு இருக்கும், அவ்வளவுதான். மாவு மாதிரி இருக்குங்க இந்த கலர் எல்லாம். அந்த லீஃப்ல ஆகி இருக்கிற கலர் எல்லாம் அப்படியே தெரியுது. We are entering to தூத்சாகர். கன்னட தேசத்தின் கங்கை நதி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துக்கு தான் போறோம். ப்ரோ அந்த வெயில், அந்த லீஃப் எல்லாம் படும்போது ஒரு கலர் இருக்குல்ல ஆரஞ்சு மாதிரி, அப்படியே தெரியுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த தூத் சாகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னு என்னன்னு எனக்கே ஒரு குவஸ்டின் மார்க் இருந்துச்சு. கேட்கும் போது தான் சொன்னாங்க என்னன்னா, தூத் அப்படின்னா ஹிந்தியில் வந்துட்டு பாலுன்னு அர்த்தங்க. ஸோ சாகர் மீன்ஸ் அருவி. ஸோ அந்த பால் மாதிரி நிறத்தில் வந்துட்டு அந்த அருவி இருக்கிறதுனால அந்த அருவிக்கு பேர் வந்துட்டு தூத் சாகர்னு வச்சுருக்காங்களாமா. ஆக்சுவலி இது வந்துட்டு கோவாலேருந்து 85 கிலோமீட்டர்ஸ் to 90 கிலோமீட்டர்ஸ் வருங்க. ஆனால் ஓரளவு வரைக்கும் நம்ம வண்டியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்துட்டு அலோவ் பண்ணுறதுல அவங்களோட வெஹிக்கிள்ஸ்லாம் போகணுங்க. ஸோ அந்த ஒரு வண்டியில் தான் இப்போ 2 வண்டியில் எடுத்து நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். அப்படியே அந்த ஃபுல்லாக டஸ்ட்டுங்க, ரோடில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அந்த லீஃப்லாம் இருக்குது. அப்படியே வெயில் படும்போது அந்த லீஃப் எல்லாம் ஒரு மாதிரி செம்மன் கல்லால் அப்படியே மின்னுதுங்க. வீடியோவில் சூப்பராக இருக்குது. வீடியோவில் மட்டும் இருக்கு, பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது. வா வா என்னங்க சரியான குழந்தை கொடுக்குது வண்டி. பாடி கடவுளே சரியான ஆப்போங்க. வழி சரியான வழிங்க. அப்படியே பாருங்க வண்டி பாதி தண்ணிக்குள்ளதான் இருக்குங்க. அப்படியே அந்த சைடு காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா? ஐயோ வேற லெவலுங்க.
ஃபைனலி நம்ம வந்துட்டு இப்போ எங்கே இருக்கணும், தூத் சாகர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். வண்டியெல்லாம் பார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலே போய் என்னதான் இருக்குன்னு போயிட்டு ஒரு ட்ரக்கிங் போயிட்டு வருவோம். காய்ஸ் ஃபைனலி நம்ம வந்துட்டு அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. இப்போ இங்கேருந்து தூத் சாகரை பார்த்துட்ருக்கோம். பட் இவ்வளோ தூரம் தான் வண்டி வருது. இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும். வாங்க பார்ப்போம் காய்ஸ். அப்படியே நடந்துட்டு போவோம். நம்ம பசங்களை அப்படியே லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் மாட்டிட்டு ரெடி ஆகிட்டு நடந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்ம அப்படியே பின்னாடியே போவோம். என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸெல்லாம் போட்டிருக்காங்க. வேறு லெவலுங்க அது. நான் நினச்சேன் லைக் தூத் சாகர்னா வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணுற மாதிரி தான் நினச்சேங்க. பட் ஆனால் இவ்வளோ அழகாக இருக்குங்க, எதிர்பார்க்கலங்க. இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ரம்யமாக இருக்குங்க இந்த இடமே. அப்படியே ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கு, வாவ மாதிரி இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குங்க ப்ளேஸ். உங்களுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, தொடர்ந்து பாருங்கள். காய்ஸ் வேறு மாதிரி, இதை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். எனக்கு இதை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதிகமாகிட்டே போடுங்க. ஐயோ மெதுவாக போவோம் வாங்க. காய்ஸ் கடைசியாக வந்து ரீச் ஆகிட்டாங்க. அப்பா எப்படி இருக்கு பாருங்க, வேறு லெவலாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்க இதுதாங்க அந்த ரயில்வே ட்ராக். நம்ம தூத் சாகரில் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துப்போம். அந்த ரயில்வே ட்ராக், கிராஸ் ஆகிற ரயில்வே ட்ராக் இது தான். தண்ணி ஆக்சுவலி கம்மி, இன்னும் நல்லா அதிகமாக தண்ணி வருமா. அந்த ட்ரெயினை தாண்டி கீழே இந்த இடத்துல விடுக்குமாம்மா. அப்பா அந்த சத்தம், அப்பா காது கிழிக்குது. அப்பா இந்த தண்ணி பாருங்கள் காய்ஸ், கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் நம்ம பசங்கள்லாம் ஆக்சுவலி அதில் இறங்கிட்டாங்க, ஆல்ரெடி இறங்கிட்டாங்க. அப்போவும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலுங்க அது. இருங்க இருங்க, அறிஞ்சிரு. ஹே காய்ஸ், செம்மையாக நம்ம ஸ்விம்மெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோங்க. இந்த ஃபாரஸ்ட் ஜோனில் வந்துட்டு அவங்களோட வண்டியில் தான் நம்ம வந்திருந்தோம் இல்லையா. ஸோ அதுலேயே ரிட்டன் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பிளேஸுக்கு போய் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க, ஐ மீன் நம்ம பார்க் பண்ண இடத்துல. அங்கேருந்து நம்மளோட வண்டி எடுத்துகிட்டு நம்ம கோவா நோக்கி பறக்கலாம் வாங்க. முன்னே எப்படி பண்ணுறாரு இவர்? மூணு லிட்டர் ஸ்போர்ட்டு.
இந்த இடத்த பாருங்க, வாட்டர் கிராசிங் தான் செம்மையாக இருக்குங்க. வாட்டர் கிராசிங்னால என்னன்னு தெரில, ரொம்ப பிடிக்குது. வேற லெவலான பிளேஸுங்க இது. ஜாலியாக நடந்துட்டுலாம் போகிறாங்க, செம்மையான பிளேஸுங்க. சார் இங்கே மட்டும் வண்டி நிப்பாட்டி அப்படியே ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம். சரி வாங்க பார்ப்போம். இவர் போயிட்டே இருக்கிறேன் இப்போ எடுத்துலாம், ஆனாலும் நிறைய போயிடுச்சு. இங்கே எத்தனை வண்டி தெரியுமா அங்கே இருந்தது? நிறைய வண்டி போயிடுச்சுங்க, ஷூட் பண்ண முடியல. ஐஸ் இந்த பிளேஸ் பெரிய வாட்டர் கிராசிங்க, சூப்பராக இருக்குங்க. பா எப்படி இருக்கு பாருங்களேன். ஆகும் பட் இது வீடியோ கட் பண்ணிட்டு பண்ணணும். நான் இப்படி இருக்கட்டும். இந்த இடம் தாங்க, இங்கிருந்து தான் நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவங்களோட வண்டியில் ஏறி போகிற இடம். அவ்வளோதாங்க கைஸ், நம்ம திரும்ப நம்மளோட வண்டி எடுத்துகிட்டு கோவா நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பு வேறு லெவலுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நான் ஆக்சுவலி இந்த ட்ரிப்புக்கு போகிற மாதிரியே பிளான் பண்ணலை. இவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நாளைக்கு போகலான்ட்டு. நான் இல்லைங்க, எனக்கு இங்கே வேறு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணுன்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ மைண்டெல்லாம் சேஞ்ச் ஆகி லாஸ்ட்டில் வரேன்னு சொல்லிட்டு காலையில் 3 மணிக்கு கிளம்புற மாதிரி பிளான் இருந்துச்சு. அதனால் நான் கிளம்பிட்டேன். கொஞ்சம் மார்னிங் டைமில் கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன், இருந்திருப்பேன். எப்படியும் காலையில் 3 o'clock 4 o'clock சம்திங் நம்ம கிளம்பணும். 2 hours தாங்க ட்ராவல், ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான். வந்துட்டு இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock அந்த டைமில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப ஒரு ரிட்டன் கிளம்புறோம். கோவாக்கு எப்படியும் ஒரு 1:30 to 1:40 நம்ம ரீச் ஆகிடலாங்க. இப்போ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுங்க. அந்த தண்ணியில் குளிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம குளிக்கும் போது மேலே ட்ரெயினெல்லாம் வந்துச்சுங்க. வேறு லெவலாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அது ரீல்ஸில் தான் பார்த்துருப்போம். நம்ம குளிக்கும் போது கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் அன்எக்ஸ்பெக்டடாக அது வந்தது ரொம்ப ஆசமாக இருந்துச்சுங்க. சார் அது எப்படி மேலேருந்து அப்படியே கத்துறாங்க எல்லோரும் ஓவோன்ட்டு, நம்மளும் இங்கேருந்து கத்துறோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சுங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. அது ரொம்ப ஆழம் ஆக்சுவலி, பட் லைஃப் ஜாக்கெட் போட்டதுனால நம்ம கீழே போக மாட்டோம், எப்படியும் மேலே மிதந்துட்டு தான் இருப்போம். அப்படி அந்த ஒரு நம்பிக்கையில் தான் எல்லோரும் இறங்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அழகாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவா வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 80 to 85 kilometers தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. ஹே காய்ஸ், அட்லாஸ்ட் நம்ம கோவா ரீச் ஆகிட்டவங்க. கரெக்டாக ஒரு 1:40 தான் ஆச்சு. ஸோ ரொம்ப பக்கம் தாங்க, ரொம்ப தூரம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் கோவா வந்தீங்கன்னா தூத் சாகர் ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள். போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம்னா கூட யோசிக்கலாம், ரொம்ப பக்கமாக இருக்கும்போது தான் நான் இவ்வளோ ரெஃபர் பண்ணுறேன். ரொம்ப அருமையான பிளேஸுங்க, கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதோட நம்மளோட வீடியோவும் நான் என் பண்ணிக்கிறேங்க. இன்னொரு 10 minutes தான் ரீச் ஆகிடுவோம். நம்மளோட வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் மட்டும் கிடையாது, எதெல்லாம் எனக்கு பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். லைக் இதுதான்றதெல்லாம் கிடையாது, எல்லா வீடியோஸும் போடுவேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஹரிஷ் பனோட். பை பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.